வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுகிறேன். 2019 ஆம் ஆண்டுக்கான தனுசு ராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வாக்கிய முறைப்படி மாசி மாதம் 1ஆம் தேதி தமிழுக்கு பகல் மணி 2:02 18 நாளிகை 29 விநாளிகைக்கு கடகத்தில் இருக்க ராகு பகவான் மிதுனத்துக்கும் மகரத்தில் இருக்க கேது பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போ ஜென்மத்துக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறார். அந்த ராகு கேது பயிற்சி வந்து நிச்சயமாக அர்ச்சனை செய்ய வேண்டிய ஒரு ராசியில் தனுசு ராசி அமைஞ்சிருக்கு. அப்போ கேது பகவான் ஜென்மத்துக்கு பயிற்சி அடைகிறார். உடல் உபாதைகள் இல்லாமல் நல்லா பார்த்துக்குங்க, அதிகமான ரிஸ்க் எடுக்கிறத தவிருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க ராகு 7ஆம் இடத்துக்கு வரார், கரெக்டாக கலத்திரத்துக்கு வரார், கலத்திர ஸ்தானத்துக்கு வரார். அப்போ ராகு வந்து 7ல ராகு வரும்போது அதிகமான சண்டை சச்சரவுகள் வந்து கணவன் மனைவியிடம் கண்டிப்பாக 2019ஆம் ஆண்டு இருக்கும். அப்போ ரொம்ப ஒரு சைலண்ட்டாக பொறுமையாக இருங்க. பொறுமையான காலகட்டங்கள் இந்த நேரத்தில் தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபடத்துக்கு பொறுமை அவசியம் தேவை. அப்போ தனுசு ராசிக்காரவங்க நிச்சயமாக என்ன பிரார்த்தனை பண்ணலாம், நாகரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வரலாம், நாகருக்கு வந்து பாலபிஷேகம் செஞ்சுட்டு வரலாம், ராகு கேதுக்கு உளுந்து கொள்ளு வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஹைஜீனிக்கான ஃபுட்டை வந்து முதல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கேது பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு வரும்பொழுது ஹைஜீனிக் ஃபுட் கண்டிப்பாக தேவை. அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்தல வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப விசேஷம். 2019ஆம் ஆண்டில் தனுசு ராசிக்காரவங்க நிச்சயமாக பேரையூர், திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம், காளகஸ்தி, நாகர் ஸ்தலங்கள்லாம் நிறைய வழிபாடு பண்ணுங்கள், அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க, நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் அதாவது தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பின்னடைவான பலன் அப்படிங்கிறது ராகு கேது பேச்சுன்னா கொஞ்சம் பின்னடைவான பலன் தான். அப்போ எல்லா புக்லெட்ஸ்லையும் நெட்டு இன்டர்நெட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னடைவான பலன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க தனுசு ராசி. கவலைப்பட தேவையில்லை, என்னோட அன்பர்களுக்கு நான் சொல்கிறது தான், ராகு கேது பயிற்சினால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும்னா அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவானை வந்து உளுந்து கொள்ளு வச்சு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. அது ரொம்ப விசேஷமானது. முடியலை சார், என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவா நிச்சயமாக அதுக்கான மந்திரங்களை வந்து சொல்லிட்டு வரலாம். இப்போ வெளியிலே போக முடியல, என்னால் அதிகமாக வந்து எனக்கு ஒர்க் இருக்குது, வீட்டில் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறவா மந்திரங்களை கண்டிப்பாக 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே சூலகஸ்தாயிதிமிகே தன்னோ கேது பிரசோதியாத். ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாயதிமிகி தன்னோ சந்திர பிரசோதியாத். அப்போ ராகு பயிற்சியின் மூலமாக ராகுவோடைய பயிற்சியில் உங்களோட அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தாது. நாகரை வந்து மல்லிகை போச்சு நிறைய அர்ச்சனை பண்ணுவாங்க, பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக போயிட்டுவாங்க, அது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற சொல்லலாம். அப்போ அந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவான பலனை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். ஏற்கனவே ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார், குரு சாதகமற்ற நிலையில் இருக்கார். இப்போ அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு சற்று பின்னடைவான பலனை தராமல் இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு கண்டிப்பாக தேவை. பயிற்சி அடையும் பொழுது நிச்சயமாக அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதாவது வாக்கிய முறைப்படி நான் சொல்லியிருக்கேன் வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி விகிதம் வந்து 1.5 வருட காலகட்டங்கள் ராகு கேதுவோடைய வழிபாடு தனுசு ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் தேவை. அப்படி நம்ம நல்லா வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய தலையெழுத்து மாறுங்க, நிறையா உதவி செய்யுங்க. அதாவது ஏழை மக்களுக்கு நிறையா உதவி செய்யுங்க. யாரும் படிக்காமல் அதாவது ஒரு கல்விக்கு காசு இல்லாமல் இருக்கவாளுக்கு ஒரு படிக்க வைங்க. அதை விட ஒரு பெரிய புண்ணியம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. நிறையா புண்ணியங்களை நீங்கள் சுமக்கும் போது நிறையா பேருக்கு நீங்கள் ஒருத்தருக்கு தான் கல்வி நீங்கள் கொடுக்குறீங்க, கல்விதானம். அப்போ அது அந்த படிக்கிறவா 1000 உதவிகளை செய்யும் போது அந்த கர்ம பலன் உங்களுக்கும் நன்மை பலனாக கண்டிப்பாக கிடைக்கும். அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பாக. பசியில் இருக்கவாளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. பசுமாடு வந்து நல்லா நிச்சயமாக வந்து பசுமாட்டுக்கு வந்து நிறைய அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க, நல்ல விசேஷம். குலதெய்வ கோயில் வழிபாடு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பசுக்களை வந்து பாதுகாக்குங்க, பாதுகாப்பாக இருக்க வைக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடமை. ஏன்னா பசுக்கள் வந்து நம்ம நன்மையை செய்யும் போது முக்கோடி தேவ ரிஷிகள் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ தனுசு ராசிக்காரங்க இதை கொஞ்சம் நல்லா நிறையா பயன்படுத்திக்கோங்க. அன்னதானம், பசுக்களுக்கு வந்து உணவுகள் அளிப்பது, கல்வி ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து கல்விக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். அரசியலில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பணம் உள்ள மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பணக்காரங்களாக இருக்கவங்க தனுசு ராசியாக இருந்தால் நிச்சயமாக உதவி செய்யுங்க. உங்களுடைய கர்ம பலன்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். கர்ம பலன்கள் வந்து உங்களுக்கு நல்ல கர்ம பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான பலன்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியும். அப்போ இந்த 2019ஆம் ஆண்டை ஒரு ஆன்மீக பயண சிந்தனையில் வந்து நீங்கள் செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக 2019ஆம் ஆண்டு உங்கள் வசத்தில் இருக்குங்க நிச்சயமாக. அதுக்கான ஆண்டை அமையதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.